ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில வேலையெல்லாம் பிளான் பண்ணோன்னா பிளானோடையே நின்றோம், செய்ய மாட்டோம். அந்த மாதிரி தான் வந்துட்டு கிச்சன் க்ளீனிங் ஒர்க்கும். கிச்சன் க்ளீனிங்க்கு வந்துட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து க்ளீன் பண்ணிக்கலான்னு பார்த்தோன்னா பண்ணவே மாட்டோம். அந்த மாதிரியான ஒரு நாள் தான். நான் வந்து காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பாடு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஆக்சுவலாக வந்துட்டு சாப்பிட்டாலே வந்துட்டு நமக்கு சலுப்பாயிரும். பாருங்கள் கவுண்டர் டாப்பில் வந்துட்டு எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து மலை சீத்தாப்பழம்னு சொல்லுவாங்க. மலங்காட்டில் சத்தியமங்கலம் அந்த மாதிரி தான் இருக்கும். அது வந்துட்டு கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் அடுத்து பார்த்தது வந்துட்டு விளாம்பழம். அது நிறைய பேருக்கு தெரியும். இந்த பாக்ஸில் வந்துட்டு கிளிப்பு, நூல், ரப்பர் பேண்ட் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் பொடி உப்பு, வெங்காயம் உரிச்சது கொஞ்சம் இருக்குது. 2 கப்பில் தயிர் இருக்குது. இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறது குளுக்கோஸ் ஜாம் பாட்டில். அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் வந்துட்டு கிடைக்குது. அப்புறம் இலை, தலை, கத்தி அது எல்லாமே வந்துட்டு சமையல் முடித்தா என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் அப்படியே இருக்குது. ஒரு ஸ்டவ்வோட அந்த தட்டு மட்டும் கழுவி வச்சுருக்கிறேன். அது வந்து கத்திரி நாற்று அம்மா கொடுத்து விட்டாங்க. அது ஒரு வாரமாக அப்படியே இருக்குது, கொண்டு போய் இன்னும் நடலை. அப்புறம் அடுப்பில் பாருங்கள், பருப்பெல்லாம் வந்து பொங்கிருச்சு ரொம்ப. அது போக குக்கர்லேருந்து விசில் வரும்போது வந்துட்டு அந்த கஞ்சி வந்து ரொம்ப பொங்கி அடுப்பு ஃபுல்லாக ஆயிடுச்சு. இந்த பிளாஸ்டிக் டப்பாலாம் வந்துட்டு நான், அதாவது ஜாம் பாட்டில், அந்த எண்ணெய் வாங்குறது, அப்புறம் டேட்ஸ் வாங்குறது, அதெல்லாம் வந்துட்டு சாப்பிட்டு முடித்த உடனே, உடனேனா உடனே கிடையாது, ஒரு வாரம் கழித்து கூட அதை வாஷ் பண்ணி காய வச்சுட்டு அதை வந்துட்டு ஒரு அட்டைப்பட்டியில் போட்டு வச்சுருவேன். அதில் வந்துட்டு எப்போயாவது எமர்ஜென்சிக்கு தேவைப்படும், எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறது இல்லை யாருக்காவது கொடுத்து விடுறதுக்காக தேவைப்படும். இப்போது அடுப்புக்கு கீழே வந்துட்டு நான் 2 பிளாஸ்டிக் பிளேட் வச்சுருக்கிறேன்ல, அதில் பாருங்கள் டீ பொங்குனது, அப்புறம் அரிசி தண்ணி பொங்குனது, அதெல்லாம் இருக்குது. காலையில் வந்து க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்தேன். ஆனால் வந்துட்டு ஒதுக்கிறது மட்டும் ஒதுக்கிட்டு அந்த பிளாஸ்டிக் டப்பா, அந்த செடி, அந்த ஃப்ரூட்ஸு அதெல்லாம் மட்டும் ஒதுக்கிட்டு அடுப்பு மேலே வந்து தண்ணியை மட்டும் தெளித்து விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு நான் எதுவுமே பண்ணல. தண்ணியை தெளித்து விட்டு லைட்டாக வந்து தொடச்சி விட்டேனே தவிர டீப்பாக வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா கூட தொடைக்கல. அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு கிச்சன் பக்கமே வரல, டீ வைக்க வந்ததோடு சரி. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்துட்டு டின்னர் செய்யும்போது தான் 6 மணிக்கு முன்னாடி இது வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா செஞ்சோன்னா வந்து ரொம்ப டைம் ஆயிரும், எல்லோரும் தூங்கிடுவாங்க, நம்ம மட்டும் செஞ்சிட்ருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சாப்பாடு செய்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் இந்த வால்டைல்ஸ்லாம் தொடச்சி விட்டுட்டு, அடுப்பெல்லாம் தொடச்சி விட்டு, லிக்விட் போட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டு, அதுக்கப்புறமா கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே தொடச்சி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம டின்னர் முடிச்சுட்டு தான் தொடைக்கலாம், அதுக்கப்புறமா பார்த்துக்கலான்ட்டு இருந்தோன்னா வந்துட்டு செய்யவே மாட்டோம் கண்டிப்பாக. ஏன்னா அடுத்த நாள் சமைக்க தானே போகிறோம், ஓரளவுக்கு நீட்டாக இருந்தால் போதும்ட்டு விட்டுருவேன். அந்த 6 மணி 7 மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் இருக்கும். இது செய்கிறதுக்கு வந்து ஒரு 20 நிமிஷம் தான் ஆகும். ஆனால் அது செய்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு செய்யாமல் விடுறோம். அதனால் நைட் சாப்பாடு செய்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அந்த கார்னர் ஸ்டாண்டு மட்டும் நான் எடுக்கலை, அது வந்துட்டு டீப்பாகவே க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் அந்த ஸ்டாண்டை எடுத்து அப்படியே வந்து அதில் இருக்கிற எல்லாமே க்ளீன் பண்ணோம். ஸோ அதை மட்டும் விட்டுட்டு இந்த கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. இங்கே வந்து பால், சர்க்கரை, எண்ணெய் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்கிறதுனால எறும்பு வந்துட்டுருக்கு. அதனால் எறும்பு சாக் பீஸ் போட்டு விட்டுருக்கேன். இந்த மாதிரி ஒரு நார்மல் வாட்டர் பாட்டிலில் வந்துட்டு இந்த ஸ்ப்ரே பண்ணுற அந்த டூல் மட்டும் வாங்கி வச்சிட்டோன்னா போதும். நம்ம வந்துட்டு எந்த சைஸ் பாட்டிலில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது வந்துட்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம வந்து ஒரு தடவை வந்து தண்ணி தொட்டு தொட்டு இது பண்ணிகிட்ருக்க வேண்டியதில்லை. அந்த கிளாத்தை மட்டும் வந்து அலசி எடுத்துட்டு வந்துட்டால் போதும், ஸ்ப்ரே பண்ணி ஈஸியாக க்ளீன் பண்ணி விட்டுடலாம். இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு டவுட் இருக்கும். அதாவது சமைக்கிறதுக்கு முன்னாடியே க்ளீன் பண்ணிட்டோன்னா சமைக்கிறப்ப வந்துட்டு திரும்ப ஆயில்லாம் படும், அப்போ வந்து க்ளீன் பண்ணோம்ல அப்படின்ற மாதிரி. எப்பயுமே வந்துட்டு நம்ம சமைக்க தான் போகிறோம். நைட் க்ளீன் பண்ணால் காலையில் சமைக்க போகிறோம், காலையில் க்ளீன் பண்ணால் மத்தியானம் சமைக்க போகிறோம். அதனால் சமைக்கிற வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். எப்போ க்ளீன் பண்ணாலும் வந்துட்டு அடுத்த வேலை சமைச்சு தான் ஆகணும். நைட் வந்துட்டு மேக்ஸிமம் டிஃபனாக தான் இருக்கும். ஸோ ஒரு சட்னி இல்லைன்னா சாம்பார், அப்புறம் இட்லி தோசை அந்த மாதிரி தான் ஏதாவது செய்ய போகிறோம். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு முறை வச்சிட்டோன்னா அந்த காய் க்ளீன் பண்ணுறது, வெங்காயம் க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் வந்துட்டு அந்த முறத்துக்குள்ளேயே வந்துட்டு குப்பையை போட்டுடலாம். ஸோ கவுண்டர் டாப் வந்துட்டு க்ளீன் பண்ணுற வேலை மிச்சம். முறம் இல்லைன்னா பேப்பர் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றும்போது வந்துட்டு லைட்டாக அடுப்பில் மட்டும்தான், அந்த அடுப்பை சுற்றி தான் வந்துட்டு எண்ணெய் தெரிச்சிருக்கோம். அப்புறம் அங்கங்கே வந்துட்டு இந்த மாதிரி தண்ணி இருக்கும், அதை வந்து வெறும் கிளாத் மட்டும் வச்சு ஒரு வாட்டி தொடச்சி விட்டோன்னா போதும்.
இப்போ வந்துட்டு எண்ணெய், மாவு பாத்திரம், அப்புறம் இந்த மிக்ஸி ஜார், மிக்ஸி அதாவது சட்னி போட்ட பாத்திரம் அவ்வளோதான் இருக்கும். அதை வாஷ் பண்ணி வச்சிட்டோன்னா இந்த சட்னி அரைச்ச இடம் வந்துட்டு மிக்ஸி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அங்கங்கே அந்த சட்னி எல்லாம் தெரிக்கும். அதை வந்து லைட்டாக ஒரு வைப் கொடுத்துட்டோன்னா வேலை முடிஞ்சிடும். அப்புறம் அப்படியே வந்துட்டு அடுப்பு மேலே சுற்றியும் எறும்பு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு தடவை தொடச்சி விட்டோன்னா போதும். ஃபுல்லாகவே வந்து டீப் க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி லைட்டாக தொடச்சி விடுறதுக்கும் ரொம்ப டைம் இருக்கும், அதாவது டைம் வந்துட்டு வித்தியாசப்படும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக துடைக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. ஆனால் இதுவே வந்து டின்னர் முடிச்சுட்டு டீப்பாக துடைச்சிட்டு இருந்தோம்னா வந்துட்டு கண்டிப்பாக ஒரு 20 நிமிஷம் ஆயிரும். ஸோ அப்போ எல்லோரும் தூங்க போயிடுவாங்க, நம்ம மட்டும் வேலை செஞ்சுட்ருக்கிற மாதிரி ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கும். அதை விட்டுட்டு இந்த 6 மணி, 7 மணி, 8 மணி வரைக்கும் வந்து சும்மா இருக்கிற டைமில் வந்து இந்த மாதிரி துடைச்சி விட்டோன்னா எல்லோரும் ரெஸ்ட் எடுக்கிறப்ப வந்துட்டு நம்மளும் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாத்திரம்லாம் கழுவியாச்சு, காலையில் காஃபி வைக்கிறதுக்கும் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சாச்சு, சிங்க்கும் வந்து தேய்ச்சி கழுவி விட்டாச்சு, பாலுக்கும் உரை போட்டாச்சு. யோசிச்சுட்ருக்காம டக்குன்னு தோன்றப்பவே செஞ்சிட்டோன்னா வந்துட்டு நமக்கு நிறைய டைம் கிடைக்கும். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.